வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சமையல் நிகழ்ச்சி. காடை கிரேவி எந்த மாதிரி பண்ணலாம், வீட்டில் எப்படி பண்ணி சாப்பிடலாம்ன்ற காட்டுறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். தேவையான அளவு மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா துவக்கிற அளவுக்கு வறுத்துக்குங்க. வறுத்துட்டு நாலு பட்டை வறுத்தலாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்ததை பட்டை வத்தலோடு சேர்த்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் ரெடி பண்ணிக்கிங்க. காடையை நல்லா சுத்தம் பண்ணி வச்ச காடையை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கிங்க. தக்காளி மிளகு சீரகம் இதெல்லாம் வறுத்ததை மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சதில் நமக்கு கரம் மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அந்த பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. இஞ்சி விழுது பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, சோம்பு, சாம்பெல்லாம் போட்டு வதக்கிங்க. அடுத்து சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் வாசனை போட்டு வதக்கிங்க. இந்த பொன்னிறமாக வரைக்கும் வதக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு வதக்கிங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்குங்க. கரம் மசாலா பொடியை போட்டு நல்லா கிண்டிருங்க. அதுக்கடுத்து அந்த இஞ்சி விழுது பேஸ்ட் அரைச்சி வச்சதையும் சேர்த்து போட்டு நல்லா கிண்டிருங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச காடையை எடுத்து போட்டு நல்லா மசாலா சேர்ற மாதிரி கிண்டிருங்க. போகும் தண்ணி தண்ணி
இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கிற மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க. காடை வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சுருங்க. காடை கிரேவி தயாராகிடுச்சு, நல்லா ரெடியாகி வெந்த நிலையில் வந்துருச்சு. காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட ரெடி ஆகலாம். காடை கிரேவி ரொம்ப அருமையாக வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.